உன பிறகு செய்கிற வேலை அதுவும் அது நியாயங்கள் ஏற்பட்ட பிறகு செய்கிற வேலை நியாயங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும் இதுவும் அல்லாஹ்வுடைய விதிமுறையாக இருக்கிறது இந்த ஷர்த்தெல்லாம் மறைத்து விட்டு சலவை செய்கிறார்கள் இந்த ஷர்த்து இதுவும் குர்ஆன்ல உள்ளதானே இது நம்மளா உண்டாக்குன விஷயமா இது நம்மளா கண்டுபிடிச்சு நம்மளா எழுதிக்கிட்ட விஷயமா இதுவும் அல்லாஹ் தானே சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து அப்ப கூட நாடு உண்டாயிடுச்சு ஒரு நாட்டுல நம்ம இருக்கிறோம் வாழ முடியல அடக்குமுறை செய்யறான் வேற வழி இல்லாம போயிட்டோம் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் உட்காந்து அதை ஒரு நாடுன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டோம் டிக்ளேர் பண்ணிட்ட பிறகு உடனே யுத்தம் செய்யணுமா யுத்தம் செய்வதற்குரிய நியாயங்கள்லாம் ஏற்பட்டு போச்சு விரட்டப்பட்டிருக்கிறோம் சொத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க நாடுன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் உடனே செஞ்சிடலாமா அடுத்த கண்டிஷன் இருக்கிறது அதான் நீங்க அடக்குமுறைக்கு ஆளான உடனே ஜிஹாத் பண்ண முடியாது ஹிஜ்ரத் செஞ்சு போன உடனே ஜிஹாத் பண்ண முடியாது ஹிஜ்ரத் பண்ணிட்டு நாடுன்னு டிக்ளேர் பண்ணிட வேண்டும் நாடும் டிக்ளேர் பண்ண உடனே ஜிஹாத் கடமையாகுமா அப்பவும் ஆகாது ஏற்கனவே அப்படி இருந்தது ஆரம்பத்தில் அப்ப நல்லா என்ன பண்றான்னு கேட்டா உன் ஸ்ட்ரென்த் என்ன அவன் ஸ்ட்ரென்த் என்ன அதை மதிப்பீடு செய்ய வேண்டும் ஏன்னா ஜிஹாத் என்பது சடங்குக்கு செய்வது அல்ல ஜெயிக்கிறதுக்கு செய்யறது முடிஞ்சு தோல்வி வந்தால் ஏற்றுக்கொண்டு போற விஷயம் வேற ஆனா எதை எதிர்பார்த்து போகணும் ஜெயிக்கணும் அக்கிரமத்தை ஒழிக்கணும் நியாயம் வந்து மேலவங்கன்னு நல்ல உங்க கையில நாடு வரணும் உலகம் வரணும் என்பதற்காக தானே கடமையாக்கி இருக்கிறோம் இப்ப நம்ம ஒரு 1000 பேர் இருக்கிறான் நம்ம 50 பேர் 1000 பேர் ஒரு நாடு விரட்டி விட்டாங்க 50 பேர் ஒரு நாடா உட்காந்துக்கிட்டோம் நாடு சண்டைக்கு வரையா இந்த 50 பேரையும் கூட்டிட்டு போனா இருக்கு 50 காலி இப்ப இருந்துகிட்டா நீ இருக்கலாமா இல்லையா 50 பேர் இப்படி 1000 பேர் சேர்க்க முடியும் அப்ப அதுக்கு ஒரு கணக்கு ஏதாவது வேணுமா இல்லையா அப்ப என்ன கணக்குல நீ செய்வது நாடுன்னு அறிவிச்சு செஞ்சிட முடியுமா இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் இலங்கையும் இருக்குதுங்க இலங்கைதான் இந்தியாவில இருந்து நம்ம விரட்டப்பட்டோம் உதாரணத்துக்கு விரட்டப்பட்டு நம்ம இலங்கையில தான் இருக்கிறோம் நம்ம எல்லாம் முஸ்லீம்கள் வச்சுக்கிறோம் போயாச்சு இப்ப இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வர இயலுமா வர இயலுமான்னு கேட்கிறேன் ஒரே அமைக்க போயிருவாங்களே அங்க இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தா இங்க உள்ள 110 கோடி என்ன அவன் அவன் எவ்வளவு 1 கோடி பேர் இருப்பான இலங்கையில அவ்வளவுதான் இருப்பான் 1 கோடி பேர் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்ப 110 கோடிக்கு 1 கோடிக்கு என்ன 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 வித்தியாசம் மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம் இருக்கிறது அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னா அதுக்கு ஒரு லிமிட் பண்றான் அடே என்ன முக்கியம் எண்ணிக்கை முக்கியம் ஆனா ஆரம்பத்துல இப்படி இல்லாம இருந்துச்சு ஆரம்பத்துல அல்லாஹ் என்ன பண்ணான்னு கேட்டா மன வலிமையை கொண்டு போன்னு சொல்லி வச்சிருந்தான் 9:41 எடுத்து பாத்தீங்கன்னா நீங்கள் வலிமையோடு இருந்தாலும் யுத்தத்திற்கு புறப்படுங்கள் பலவீனமா இருந்தாலும் போங்கள் அப்படின்னு முதல்ல கட்டளை இருந்தது அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான்னு தெரியுமா அதை வந்து வேற மாதிரி மாத்துறான் எப்படி மாத்துறான்னு பாருங்க 8வது அத்தியாயத்தில் 65-66 வசனங்களை வரிசையாக படித்தால் யா ஐயுஹன் நபியு நபியே ஹர்ரிலில் முஃமினீன அலல் கிதால் இறை நம்பிக்கையாளர்களை யுத்தம் செய்வதற்கு நீ ஆர்வமூட்டுவீராக முஃமின்களை கூப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான் நபியே கூப்பிட்டு ஹர்ரிலில் முஃமினீன அலல் கிதால் முஃமின்களை இறை நம்பிக்கையாளர்களை போர் செய்வதற்கு நீ ஆர்வமூட்டு இது சொல்லிவிட்டான் அடுத்து அல்லாஹ் சொல்றான் இங்கக்கும் இன்கும் இசுருன சாபிரூன உங்களில் சகிப்புத்தன்மை உடைய ஒரு 20 பேர் இருந்தால் எகலிபு மிகத்தைனி 200 பேரை நீங்கள் வெல்லலாம் நீங்க 20 இருந்தால் நாடு நமச்சுக்கிட்டீங்க நாடு நமச்ச பிறகு உங்க எண்ணிக்கை 20 அவங்க எண்ணிக்கை 200 அப்ப எத்தனை மடங்கு 10 மடங்கு 1:10 20க்கு 200 சொன்னா 10க்கு 100 1:10 அப்ப நீங்கள் 20 இருந்தால் எகலிபு மிகத்தைனி 200 வெல்லலாம் உங்களில் 100 இருந்தால் எகலிபு அல்பம் என்ன கபரும் அந்த நிராகரிக்கக்கூடியவர்களில் இருந்து 1000 பேரை நீங்கள் வெல்லலாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா போருக்கு தூண்றான் எப்படி தூண்றான் போருக்கு ஆர்வம் மூட்டு நம்பர் எப்படி இருக்கனே நீ 20ன்னா அவன் 200 உடனே பயப்படாது அதுக்குல இருந்த வேண்டியது இல்லை அதுக்குல இருந்த எத்தனை கடமை இல்லைங்க அவன் அதாவது அவன் 10 இருந்தா நம்ம எத்தனை இருக்கணும் 1 இருக்கணும் அதாவது 10 அப்ப இலங்கை இஸ்லாமிய நாடு ஆகி நம்ம இங்கிருந்து விரட்டப்பட்டு இருந்தோம் வைங்க அப்படி இருந்தா கடமை ஆகாது இப்ப ஏன் 1:10 இருக்கிறோம் 110க்கு 1 நூத்துல ஒன்னு 100க்கு 1 கம்மியா இருக்கிறோம் அப்படி எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா ஈயக்கும் இன்கும் இசுரூன சாபிரூன உங்களில் 20 பேர் அது 20 எப்படிப்பட்டதா இருக்கணுமா சாபிரூன அனைத்தையும் சகித்துக் கொள்ளக்கூடிய 20 ஏனாதான 20 வச்சுட்டு ஒண்ணு மணி நேராது அந்த 20 எப்படிப்பட்டதா இருக்கணும் 20 இருக்கணும் அந்த மாதிரி 20 இருக்குமே ஆனால் எகலிபு மேத்தை நீ
200 நீங்கள் வெல்லலாம், 20 200, 100 1000, இதான் கணக்குங்க. 100,000 பேர் நீ இருக்கிறியா, தனியா நாடு விட்டு விரட்டப்பட்டியா, ஒரு நாடு டிக்ளேர் பண்ணிட்டியா, உன்னுடைய ஜனத்தொகை 100,000, உன்னை விரட்டி அடிச்சானே அவனுடைய ஜனத்தொகை வந்து 10,000, யுத்தத்துக்கு போ. அவன் 20,000், நீ 10,000 இருக்கிறியா, வேணாம். ஏன் அழிஞ்சு போயிட்டா எப்படி இஸ்லாம் சொல்ற எல்லாம் இருக்கிறவன்லாம் போயிட்டா சொல்றதுக்கு மத்தவங்கள மாதிரி தான் இருக்கிறீங்க. இந்த அல்லாஹ் ஒரு நீதி ஏற்படுத்திருக்கான்ல, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வெற்றி இருந்தாலும் அல்லாஹ் ஒரு நீதி ஏற்படுத்திருக்கிறான்ல, அதிகமானவர்கள் இருக்கும்போது குறைந்தவர்கள் வந்து தோத்துருவாங்க என்பதுதான் அல்லாஹ் வகுத்த ஒரு நீதி, பொதுவான ஒரு நீதி. அல்லாஹ்வே இந்த நீதியை சொல்லித்தர்றான். அப்ப ஒண்ணுக்கு பார்த்தாச்சா, இதையும் பாக்கிறான் அல்லாஹ். இது கூட கொஞ்சம் ஓவர், அவளை ரொம்ப பயப்படுவாங்க. ஒண்ணுக்கு பத்தினா எப்படி, ஒரு ஆள் போய் 10 பேர் அடிக்கிற முடியுமாங்க, இது அறந்துக்கிட்டு தான் போவான். போகும்போது ஒண்ணுக்கு 10 கடமையாக்கணும்னு வைங்க, நம்ம ஒண்ணுக்கு 10 கம்மியா இருந்து வைங்க, சில பேர் எடுக்க வச்சிருக்காங்க அறிவிக்கிறானுங்க. ஆனா அல்ல என்ன பண்றான், ஒண்ணுக்கு 10 சொல்லும் போது கூட அப்புறம் பாக்கலாம் அல் ஆன இப்போது. இப்ப நான் வாசிச்சது வந்து 8:65, இப்ப வாசிக்கிறது 8:66, அடுத்த வசனம் ஒண்ணுக்கு 10 நல்லா சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அல் ஆன இப்போது முதல் ஹஃபல்லாஹ்வான்கும், அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி விட்டான். ஒண்ணுக்கு பத்தின பயமா இருக்குல்ல உங்களுக்கு, அல்லாஹ் கேக்குறான் ஒண்ணுக்கு பத்தின கஷ்டமா இருக்குல்ல, இப்ப நான் உங்களுக்கு லேசாக்குறேன். என்ன ஏன் லேசாக்குறேன் தெரியுமா, அலிம அன்ன ஃபீக்கும் லோஃபன், உங்களில் பலவீனம் இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். நீங்க பழைய மாதிரிலாம் இல்ல, மக்காவிலிருந்து வரும்போது எப்படி அந்த வீரியத்தோட வந்தீங்களோ அப்படி இப்போதைக்கு நீங்க இல்ல, உங்களிடத்துல பலவீனம் இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்டு அதனால இப்ப என்ன பண்றேன் உங்களுக்கு, நான் லேசாக்குறேன். எப்படி லேசாக்குறேன், உங்களில் சகிப்புத்தன்மையுடைய 100 இருந்தால் 200 வெல்வீர்கள். இதுதான் இப்ப உங்களுக்கு லேசாக்கி இருக்கிறான். நீங்க 1 அவன் 2 யுத்தம் கடமை, அதுவும் உடனே கடமை இல்ல. உங்களை அவன் அடிச்சு விரட்டி இருக்கணும், உங்க சொத்துக்களை பறிச்சிருக்கணும், உங்களை நாடு கலைச்சிருக்கணும், உங்களை வாழ முடியாம ஆக்கியிருக்கணும், அவ்வளவு அக்கிரமம் அவன் பண்ணி இருந்தாலும் நீ அவன் 2 நீ 1 இருந்தியா அப்பதான் கடமை. யாரை எதிர்த்து நீ போறியோ அப்ப நம்ம என்ன செய்யணும், 33% இருக்கணும். அதுல 1:2 = 66 = 33. அப்ப வந்து 100 கோடி உள்ள ஒரு நாட்டில் நீங்க யுத்தம் செய்யறதா இருந்தா நீங்க 33 கோடி பேர் இருக்கணும், தனி நாடு அமைச்ச பிறகு கூட. இங்க என்ன நீங்க பண்றீங்க, நீங்க இந்தியாவுக்குள்ள இருந்துகிட்டு யுத்தம்ங்கிறீங்க, இந்தியாவுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஜிஹாதுங்கிறீங்க. நீங்க நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான எந்த ரீசனும் ஏற்படவில்லை, ஹிஜ்ரத்து நடக்கவில்லை, இஸ்லாத்தை சொல்லுகிற கொடுமையும் எதுவும் நடந்து விடவில்லை. அப்படியே வச்சுக்கிட்டாலும் 33 கோடி நீங்க இருக்கிறீங்களா, 33 கோடியா இருக்கிறீங்க. இங்க உள்ள ஜனத்தொகையில 110 கோடியில நீங்க 33, அந்த 33 எப்படி இருக்கணுமா, சா ஒழுங்கான முஸ்லீமா இருக்கணும். இந்த 20 கோடி நம்ம இருக்கணும், ஒழுங்கானது எத்தனை தேரும், 20 கோடியில 20 அல்லாஹ் சொல்றாரு சாபிர துண்டு, சாபிரவான 100, ஒரு எல்லாத்தையும் சகித்துக் கொள்ளுகிற 100. இந்த 20 கோடியில எத்தனை தேர, 100 தருமா, 100 தராது. அப்ப நம்ம என்ன இருக்கிறோம், எல்லாத்தையும் சகித்துக் கொள்ளக்கூடிய கணக்கு பாத்தீங்கன்னா, அந்த 110 கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க மொத்தத்துல 100,000 கூட தர மாட்டீங்க. அந்த மாதிரி எதுக்கும் தயாருங்கிற அந்த மாதிரி ஈமான் மறுமைக்காக வேண்டி அப்படி செய்யக்கூடிய நம்பிக்கை உள்ள இல்ல. அப்ப என்ன என்ன நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க, இப்ப இஸ்லாத்தை வந்து உங்க இஷ்டத்துக்கு ஏற்க மாதிரி புரிஞ்சுக்கிருவீங்களா, இதனால சமூகத்துக்கு பாதுகாப்பு ஏற்படாது. நீங்கள் பாதுகாப்பு என்ற பெயர்ல பைத்தியகாரத்தனம் செய்வீர்கள், உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை ஏற்படும், அழிவு தான் ஏற்படும். கடைசியில் சொல்வதற்கு ஆள் இல்லாத ஒரு நிலையில கொண்டு தள்ளுவதற்கு அது உதவும் அப்படிங்கறத வந்து இந்த வசனத்தில் இருந்து நம்ம என்ன செய்யறோம், விளங்கி கொள்கிறோம். அப்ப இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த ஜிஹாது என்ற பெயர்ல இஸ்லாமிய அரசுக்கு எதிராக புரட்சி செய்வதும் தப்பு, முஸ்லிம்கள் தங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கொள்ளலாம்ங்கிறாங்களே அதுவும் தப்பு. முஸ்லிம் அல்லாத நாடுகள்ல வாழும் போது அங்க உட்கார்ந்துகிட்டே நாங்க யுத்தம் செய்வோம், ஒரு நாட்டில் உட்கார்ந்துகிட்டு நீ அக்ரிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் இருக்கும், அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஜிஹாதுங்கிற அளவுக்கு நீ படவிரட்டுறது எப்ப உனக்கு கடமையாகும், எப்ப அவசியமாகும், எப்ப அனுமதிக்கப்படும், நீ விரட்டப்படணும். இவ்வளவு கண்டிஷனுக்கு உள்ள ஒரு மேட்டரை தான் தப்பா விளங்கி கொண்டு வந்து அந்த ஹாரிஜியாக்களுடைய அந்த தாக்கத்தின் அடிப்படையில இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். இந்த காரியம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கா இல்லையா, இந்த 3 நடக்கிறது. என்ன நடக்கிறது, முஸ்லீம் ஆட்சியாளருக்கு எதிராக அட்டாக் பண்ணி காலி பண்ணுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூட காஷ்மீர்ல வந்து ஒரு அமைச்சரை கொண்டு விட்டாங்க, இன்னைக்கு கொன்றவனும் முஸ்லீமும் கொல்லப்பட்டவனும் முஸ்லீமும்.
என்னங்கடா ஜிஹாதி தான் ஜிஹாதா? காஷ்மீர்ல ஒரு அமைச்சரனை கொண்டு விட்டாங்க, அந்த அமைச்சன் யாரு? அவனும் முஸ்லீமு. நீனு யாரு? கொன்றவன் யாரு? அவனும் முஸ்லீமு. இஸ்லாத்துக்கு தான் கொண்டாங்கிறான். இதான் இஸ்லாத்துக்கு கொண்டுறதா? இது என்னங்கிற இதான் இஸ்லாமா? அப்ப இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது, டெய்லி நடக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு ஈராக்ல நடந்து கொண்டிருக்குங்கிறீங்க. ஈராக்ல நடக்குது, முஸ்லீம்னா முஸ்லீம் கொண்டு விட்டுறோம், அமெரிக்காவே கொண்டுறான். அமெரிக்கா காரணம் அவன் சேஃப்டியா உட்காந்துட்டு இவங்க இறக்கி விட்டுட்டான். அமெரிக்கா காரணம் வந்து 1000 பேர் செத்தானா 3 பேர் அமெரிக்கா காரணம் இருப்பான். இப்ப சாவுறதெல்லாம் யாருங்கிறீங்க? அமெரிக்கா காரணம் கிடையாது. பள்ளிவாசலுக்கு போனவன், துளவு போனவன், கடத்தல் நின்றவன், பள்ளிக்கூடம், இந்த மாதிரியான ஆட்களை தான் போட்டு தள்ளுறாங்க. குண்டு வச்சு சாவடிக்கிற எல்லாம் என்னங்கிறீங்க? பார்த்தாலும் தெரியுது.